நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 9 மே 2023. இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம். லாஸ்ட் 1 வீக்காக நல்லா ட்ரேடிங் வீடியோஸ் போட முடியல, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் வெளியூர் போயிடறனால என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இன்னிலிருந்து நம்முடைய லைவ் டெமோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சின்ன கேப் ஆகி போச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோதா ஆஞ்சல் ஒன் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் ஆலிஸ் ப்ரோவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டெஸ்கில் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களை ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன லாபங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். ஸோ நான் இன்றைக்கி ஆஞ்சல் ஒன் பிளாட்ஃபார்ம் நான் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம ரெகுலராக வந்துட்டு ஒரே பிளாட்ஃபார்மில் வீடியோஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம மாற்றி மாற்றி நம்ம லைவ் டெமோஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆஞ்சல் ஒன் யூசர்ஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் நான் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் ஆலிஸ் ப்ளூ வந்து நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் இடையிடையில் நம்ம வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம வீடியோஸ் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஆஞ்சலோனில் நான் லைவ் டெமோஸ் நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட சார்ட் இந்த இடத்துல இருக்குது, நான் சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சின்னதாக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு டவுன் சைடில் மார்க்கெட் வந்துட்டுருக்குது. மேபி வந்துட்டு நம்ம இதில் ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண முடியுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் அந்த மூவிங் ஆவரேஜ் 9 and 20 பிரேக் பண்ணிவிட்டு கேண்டில்ஸ் டவுன் ஆகிட்டுருக்குது. மேபி பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் வைக்குதுன்றதை பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இந்த 20க்கு கீழே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அங்கேருந்து மேபி இன்னும் கீழே தான் வரும் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணாலும் போதும். ஓவரால் இன்றைக்கி மார்க்கெட் கால் சைடில் போனாலும் கூட அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1 பிரேக் பண்ணிவிட்டு மேலே போக முடியாமல் அங்கேருந்து டவுன் சைடில் தான் வந்துட்டுருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு புட் சைடில் ஏதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் 43,400 புட் ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த வாரத்தோட கான்ட்ரேட்டு நம்ம ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் புட் சைடில் டவுன் ஆகிறதுனால நம்ம வந்துட்டு அந்த ஸ்கிரிப்டை எடுத்துக்கலாம். நான் பை கொடுக்குறேன், கேரி ஃபார்வர்ட்லேயே கொடுத்துக்கலாம், இன்ட்ராடேயில் வேண்டாம். கேரி ஃபார்வர்டில் கொடுத்துட்டு ரெகுலரில் வச்சுட்டு நம்ம லாட்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு லாட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வச்சு நம்ம பை பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் மார்க்கெட் கொடுத்துட்டேன், மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதுலேயே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பை ஆயிரும், சரிங்களா? ஸோ ப்ளேஸ் பை ஆர்டர் நான் கொடுத்துட்டேன், ஆர்டர் ப்ளேஸ்னு வந்துருச்சு. ஸோ நம்ம பொசன்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, பொசன்ஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம 193 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு ஒரு டார்கெட் ஆர்டர் நம்ம கொடுத்துக்கலாம், சரிங்களா? நம்ம வந்துட்டு ஒரே ஒரு லாட்டு தான் பை பண்ணியிருக்கோம், அதனால் வந்து நான் ஒரு 20 பாயிண்ட் நம்ம டார்கெட்டாக நம்ம கொடுத்துடலாம். ஸோ நான் எக்ஸிட் கொடுக்குறேன். எக்ஸிட் கொடுத்துட்டு ஒரே லாட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம லிமிட்டில் கொடுத்துக்கலாம். லிமிட்டில் கொடுத்துட்டு நம்ம என்ன ரேஞ்சில் பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 193 பை பண்ணியிருக்கோம், சரிங்களா? அப்போ ஒரு 20 பாயிண்ட் அப்படிங்கிறப்ப 213 வரும். ஸோ நான் வந்துட்டு 214 கொடுக்குறேன். நான் 214 வந்துட்டு நம்ம லிமிட் ஆர்டர் செட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் செல் ஆர்டர் கொடுத்துடலாம். ஓகே, ஆர்டர் ப்ளேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஓப்பன் ஆர்டர்ஸில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 214 நம்ம செல் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சார்ட் செக் பண்ணிக்கலாம். கேண்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரிவர்சல் போயிட்டுருக்குது. ஸோ மேபி இருந்தாலும் கூட இங்கேருந்து கீழே வரும்னு எதிர்பார்க்குறேன். இது 15 மினிட்ஸ் சார்ட்டு, நான் வந்து 5 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் நல்லா டவுன் ஆகிருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு கீழே இறங்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இங்கேருந்து மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு அந்த பிவோட் ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்குள்ளேயே இறங்குமான்றது ஒரு சந்தேகம்தான். இருந்தாலும் கூட நம்ம அந்த பிவோட் ரேஞ்ச் வரைக்கும் போகலினாலும் கூட இன்னும் அந்த இடத்துல இருந்து சின்னதாக ஒரு டவுன் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. ஸோ அதனால் நம்ம தாராளமாக வெயிட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்ம பொசன்ஸில் வெயிட் பண்ணலாம். ஒரு பெரிய அளவில் நமக்கு லாஸும் போக கிடையாது, ஒரு சின்ன மிடில் ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஸ்லோ மூமெண்ட்டில் சேஞ்ச் ஆகிட்டுருக்குது. ஸோ ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் கிடச்சதுன்னா போதும், நம்ம ஈஸியாக வந்து இந்த 20 பாயிண்ட்டை வந்து நம்ம ரீச் பண்ணிட முடியும், சரிங்களா? ஸோ நம்முடைய டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. ஸோ இந்த பொசலில் வந்து நம்ம ஒரு 500 ரூபீஸ் ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. ஸோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்லியிருந்தேன், அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட இருந்து டச் ஆகிட்டு ரிவர்ஸில் ஆகிட்டு கேண்டில் வருது, ஒரு பிவோட் லைன் வரைக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பிவோட் லைன் வரைக்கும் வந்திருக்கு, சரிங்களா? ஆனால் நமக்கு தேவையான பாயிண்ட் என்னவோ ஒரு 20 பாயிண்ட் நம்ம இந்த பொசலில் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சேஃப்டியாக
ஒரு 10 அல்லது 20 பாயிண்டோடு நீங்கள் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப்டியாக வெளியே வர முடியும். நீங்கள் அதிகமாக ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதிகமான லாஸுக்கும் நீங்கள் தயாராக இருந்துக்கணும். ஸோ நம்ம 213 வந்து நம்ம டார்கெட் போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட 300 வரைக்கும் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ ரிவர்ஸில் ஆகிட்டு இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு கேர்ஃபுல் ட்ரேட் அப்படிங்கிறது இது தான் நமக்கு நேரத்தில் ஒரு புட் சைடில் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு 10 பாயிண்டோ அல்லது 20 பாயிண்டோ எடுத்து உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் ஒரு 500 1000 ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறத சேஃபு, சரிங்களா? ஸோ இதை குறித்து தான் நான் வந்து ரெகுலராக சொல்லிட்டுருக்கிறேன். ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே அதிகமாக ஆசைப்படாதீங்க, மினிமம் ரேஞ்சில் எதிர்பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் அதுதான், சரிங்களா? ஸோ அடுத்து தான் அந்த பிவோட் ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த பிவோட் ரேஞ்சிலிருந்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து வந்துட்டு கால் சைடில் வச்சுருந்தா ஒரு ரிவர்சல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு கேண்டில் டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு நல்லா டவுன் கொடுக்கும்போது டக்குன்னு ஒரு கால் சைடில் என்ட்ரி ஆனோம் அப்படின்னா திரும்ப நமக்கு கால் சைடில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த பிவோட் லைனுக்கு கீழே உடச்சி க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம புட் சைடில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு கால் சைடில் சின்னதாக ஒரு மூமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 43 300 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லாட்டு மட்டும் நம்ம பை பண்ணிக்கலாம். நம்ம அதிகமாக எடுக்க வேண்டாம், ஒரு லாட்டு மட்டும் எடுத்தாலே போதுமானதை நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வச்சு நம்ம பை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஆர்டர் வந்து நம்ம ப்ளேஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஆர்டர் ப்ளேஸ் கொடுத்தாச்சு. என்ன ரேஞ்சில் பை ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 164 பை ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ இதுக்கும் நம்ம ஒரு 20 ரூபீஸ் நம்ம டார்கெட் போட்டுடலாம். அதாவது ஒரு 185 வந்துட்டு ஒரு 500 ப்ராஃபிட் வர்ற மாதிரி நம்ம டார்கெட் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸிட் கொடுக்குறேன். எக்ஸிட் கொடுத்துட்டு ஒரே ஒரு லாட்டு தான். ஸோ லிமிட் ப்ரைஸ் செட் பண்ணிக்கலாம். லிமிட் ப்ரைஸ் செட் பண்ணிவிட்டு 185 அதாவது 20 பாயிண்ட்ஸ் நமக்கு இந்த பொசிஷனில் கிடைக்கிற மாதிரி நம்ம 185 வந்துட்டு டார்கெட் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் செல் ஆர்டர் கொடுத்துட்றேன். ஓகே, ஆர்டர் ப்ளேஸ்னு வந்துருச்சு. நம்ம ஓப்பன் ஆர்டர்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 185 கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் பக்கம் வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவர்சலை பயன்படுத்தி நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதாவது கரெக்டான இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா வந்துட்டு இப்போ புட் சைடில் போகுது அப்படின்னா ஓவரால் புட் சைட்லேயே போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன இடங்களில் வந்து ரிவர்சல் கிடைக்கும். அந்த ரிவர்சல் பாயிண்ட் எங்கே அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி, இப்போ இது வந்து ஒரு பிவோட் ரேஞ்சு, இப்போ அந்த பிவோட் ரேஞ்சு ஒரு சப்போர்ட் லெவல் ஒரு ஸ்டென்ஸ் லெவல் அந்த மாதிரி ஏரியாவிலலாம் வந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கும். ஸோ அந்த ரிவர்சலை பயன்படுத்தி கூட நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ அந்த ரிவர்சலை பயன்படுத்தி இப்போ நான் ட்ரேட் எடுத்த ஆல்மோஸ்ட் நம்முடைய டார்கெட் நெருங்கிருச்சு. இப்போ ஈஸியாக வந்து நம்ம அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலான்ற மாதிரி நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த பொசிஷனில் வந்து நம்ம ஒரு 500 ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த பிவோட் ரேஞ்சிலிருந்து கால் சைடில் தான் வந்துட்டுருக்குது, சரிங்களா? ஸோ எங்கே புட் சைடில் போகும், எங்கே கால் சைடில் போகும் அப்படின்றத நம்ம கேண்டில் அல்லது இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸை நம்ம பயன்படுத்தி நம்ம பை அண்ட் செல் பண்ண முடியும். எப்படி நான் இந்த இண்டிகேட்டர் அண்ட் இந்த கேண்டில் பேட்டர்ன்ஸை பயன்படுத்தி இந்த இடத்துல வந்துட்டு கால் சைடில் தான் போகும் இல்லை புட் சைடில் தான் போகும் அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன் அப்படின்றத குறித்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே இப்போ வந்துட்டு எப்படி ட்ரேட் எடுக்கிறேன்றதை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதாவது நான் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்னென்னன்றதை குறித்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது நான் இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக மார்க்கெட்டில் உட்காரணுன்ற அவசியம் கிடையாது. அதேமாரி இந்த டைமில் தான் நீங்கள் என்ட்ரு ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 1.5 மணிக்கு மேலே தான் நான் என்ட்ரானேன், சரிங்களா? இப்போ தான் என்னால் ட்ரேடிங்க்கு உள்ளே வர முடிஞ்சது. ஸோ உள்ளே வந்த ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணேன். ஒரு புட்டை எடுத்தேன், ஒரு கால் எடுத்தேன், ஒவ்வொரு லாட்டதையும் எடுத்து அதிகமாக நான் எதிர்பார்க்க கிடையாது. அதிகமாக எதிர்பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி லாஸுக்கும் நான் தயாராக இருக்கணும், சரிங்களா? அதனால் வந்துட்டு ஒரே ஒரு லாட்டு எடுத்து அளவான பாயிண்ட் அதாவது 20 பாயிண்ட்டு அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 20 பாயிண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு ரீச் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். ஸோ அதனால் இந்த 20 பாயிண்ட்டை நம்ம டார்கெட் பண்ணி நம்ம ரெகுலராக நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் அதே 20 பாயிண்ட்டை நான் டார்கெட் பண்ணினேன். எனக்கு 2 பொசிஷனில் வந்துட்டு ஒரு 500 ப்ராஃபிட் கிடச்சிது. அதாவது நம்ம என்ட்ரியான டைம் வந்து ஒரு 1.5 மணிக்கு மேலே இருந்தாலும் கூட நம்ம சேஃப்டியாக ஒரு 2.5 காலுக்குள்ளேயே 2 ட்ரேடு முடித்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 2 ட்ரேடில் வந்துட்டு ஈஸியாக நம்ம ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்பவுமே பெரிய விஷயம். அதுவும் வந்துட்டு ஒரு குறைவான ஃபண்டை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம். அதாவது இப்போ நான் நார்மலாக வந்து ஜீரோதால ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இப்போ இன்றைக்கி ஆஞ்சலோனில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றனால ஸோ ஜஸ்ட் நான் ஃபண்டு வந்து ஒரு கம்மியாக தான் ஆட் பண்ணேன். இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம ஆஞ்சலோன்லேயே நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஏஞ்சலோன் யூசர்ஸும் வந்துட்டு லைவ் ட்ரேட் கேட்டுக்கிறாங்க இதெல்லாம். அதனால் வந்து நம்ம ஏஞ்சலோனில் நான் இன்றைக்கி வீடியோஸ் போட்டேன்.
ஸோ டோட்டல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 5000 தான் நான் ஆட் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால ஒரு லாட்டு வந்து இந்த ஃபண்டை வச்சு நம்ம எடுக்க முடியும் அப்படின்றனால ஒரு கம்மியான ஃபண்டு தான் இந்த அக்கௌண்ட்டில் நான் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஒரு 5000 வச்சே நம்ம ஈஸியாக வந்து ஒரே ஒரு லாட்டு எடுத்து ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு எந்த நேரத்தில் என்ட்ரி ஆகிறோம், எவ்வளோ ஃபண்டு வச்சுருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது. கரெக்டாக டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டு எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணுன்றத கரெக்டாக நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் நம்மளாலையும் ரெகுலராக இந்த மாதிரி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய நாட்கள் வந்துட்டு நீங்கள் லைவில் மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள். யாரும் உங்களுக்கு கற்றுத்தர தேவையில்லை, நீங்களே லைவாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே அந்த கேண்டிலோட மூமெண்ட்டை வச்சு உங்களால் எந்த இடத்துல மேலே போகும், எந்த இடத்துல கீழே வரும்ன்றத ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு உங்களால் ஒரு மினிமம் அளவில் ரெகுலராக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த லைவ் டெமோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த லைவ் டெமோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துனா மட்டும் நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.